விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த வீடியோவில் நண்பர் திரு பிரசன்னா ராஜேந்திரன் மற்றும் நண்பர் திரு பிரபு ரெண்டு பேருமே ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதாவது வந்து சொட்டு நீர் பாசனம், கரும்பில் வந்து சொட்டு நீர் பாசனம் மூலமாக உரமிடும் முறை பற்றி ஒரு வீடியோ போடுங்க, விரிவான வீடியோ ஒன்று போடுங்க அப்படின்றத பற்றி. கரும்பு சொட்டு நீர் பாசனம் அமைத்து கரும்பு நடவு செய்த பின்பு அந்த கரும்பு பயிரில் வந்து சொட்டு நீர் பாசனம் மூலமாக எப்படி உரம் கொடுக்குறது அப்படின்றத பற்றி, அதாவது உர மேலாண்மை சொட்டு நீர் பாசனத்தில் அப்படின்ற மாதிரி கரும்பை பொறுத்த வரைக்கும் எப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தான வீடியோவாக இருக்கும், எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு அது வந்து கண்டிப்பாக சொட்டு நீர் பாசனம் மூலமாக கரும்பு போடுற பயிர்றவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது பயனுள்ள வீடியோவாக இருக்கும். பொதுவாக சொட்டு நீர் பாசனம் அமைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து உரமிடுதல் மட்டும் இல்லாமல் தண்ணீருமே வந்து நிறைய சேமிக்க முடியும். உதாரணமாக பார்த்திங்கன்னா சொட்டு நீர் பாசனம் அமைக்கிறது முறை வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கரும்பு விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் சொட்டு நீர் பாசனம் அமைச்சிட்டோம், இனி நம்ம வந்து அதிகமான அளவு தண்ணியை செலவு பண்ண வேண்டியதில்லை, அதிகமான அளவு நீர் பாய்ச்ச வேண்டியதில்லை, தண்ணியை குறைவாக வாரம் ஒரு முறை அல்லது 10 நாளைக்கு ஒரு முறை இல்லை வாரம் 2 முறை தண்ணீர் கொடுத்தாலே போதுமானது அப்படின்னு சொல்லி ஒரு தவறான கருத்து வந்து விவசாயிகளுக்கு தவறான எண்ணம் இருக்குது. இதன் காரணமாக மகசூலில் அதிக அளவு இழப்பு ஏற்படுகிறது. முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த சொட்டு நீர் பாசனம் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து இஸ்ரேல் போன்ற மழை மிக குறைவான நாடுகளில், இஸ்ரேல் போன்ற நாடுகள் மிகவும் மழை குறைவாக பெய்யும் நாடுகளில் வந்து விவசாயத்தை திறம்பட செய்கிறதுக்கும் நீர் விவசாயத்துக்கு பயன்படுத்த வேண்டிய நீர் பாசன நீர் வந்து வீணாவதை தடுப்பதற்காகவும் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மிகச்சிறந்த தொழில்நுட்பம் தான் இந்த சொட்டு நீர் பாசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முறை. வந்து பொதுவாக சாதாரண முறையில் வந்து நம்ம தண்ணீர் பாய்ச்சும் போது நமக்கு நிறைய தண்ணீர் வந்து வீணாக விரயமாகிறது அல்லது செலவாகிறது வீணாகிறது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, தண்ணி வந்து உதாரணமாக நம்ம ஒரு கிணறு, நம்ம கிணத்துலேருந்து தண்ணி பாய்ச்சும் போது இந்த கிணறு அமைந்திருக்கும் இடமும் தண்ணீர் வந்து வெளியேறும் இடமும், அதாவது அவுட்லெட்னு சொல்லுவோம் இல்லையா, தண்ணி வந்து எங்கே வந்து பம்ப்லேருந்து இறைக்குது அப்படின்றது அந்த தொட்டியும், அந்த தொட்டியிலேருந்து நம்ம பயிரிடக்கூடிய பகுதிக்கு அதாவது வயலுக்கு வந்து தண்ணி போகிறதுக்கே கிட்டத்தட்ட 10 மீட்டர்லேருந்து ஒரு 15 மீட்டர் அளவு கூட அல்லது 20 மீட்டர் அளவு கூட நம்ம வயல் அமைப்பு இருக்கலாம் அல்லது 5 மீட்டராவது இருக்கலாம். இந்த ஒரு குறிப்பிட்ட தூரம் அதை வந்து எவ்வளவு குறைவாக இருந்தால் எத்தனை மீட்டராக இருந்தால் கூட அந்த தண்ணி வந்து அந்த இடத்தை கடக்கும்போது அந்த குறிப்பிட்ட இடத்தை, அதாவது கிணத்துலேருந்து தண்ணி வெளியேறினதுலேருந்து அந்த நம்ம தண்ணீர் பாய்ச்ச வேண்டிய வயலை போய் சேரும் வரைக்கும் தண்ணி 3 விதமாக லாஸ் ஆகுது, வீணாகுது. சிபேஜ் அப்படின்னு சொல்லுவோம், முதலாவது சிபேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து தண்ணி கசிவின் மூலமாக வெளியேறுவது, அதாவது தண்ணீர் பாய்ச்சக்கூடிய வாய்க்காலினுடைய பக்கச்சுவர்கள், அந்த வாய்க்கால் வந்து இப்படி அமைந்திருக்கும் இல்லையா, அந்த அதனுடைய சைட் வாகில், அந்த சைடு வாகில் வந்து சிபேஜ்னு சொல்லக்கூடிய முறையில் வந்து தண்ணி வந்து வேஸ்ட் ஆகும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தண்ணி பாய்ஞ்சிட்டு இருக்கும்போதே அந்த பக்கச்சுவர்களுடைய நீர் கசிய ஆரம்பிக்கும். அப்படி கசியும் போது தண்ணி தேவையில்லாத அந்த இடத்துல வந்து தேவையில்லாமல் அது பாய்ஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அதனால் நம்ம நீர்ப்பாசனத்துக்கு போய் சேர வேண்டிய நீரின் அளவு வந்து குறைகிறது. இது முதலாவது முறை, சீப்பேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இரண்டாவது முறை வந்து பார்த்திங்கன்னா பெர்குலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பெர்குலேஷன் அப்படின்றது ஒன்றும் இல்லை, வேற ஒன்றும் இல்லை, நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அதாவது புவி ஈர்ப்பு சக்தி. இந்த புவி ஈர்ப்பு சக்தியின் காரணமாக வந்து நம்ம தண்ணி பாய்ச்சும் போது தேவையில்லாத நிறைய தண்ணி வந்து வேஸ்ட்டாக வந்து நேரடியாக நிலத்தின் உள்ளே இறங்குவது, இதை வந்து பெர்குலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுபோக பார்த்திங்கன்னா மூணாவது எவாப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது மதிய நேரங்களில் அல்லது வெயில் காலங்களில் நம் தண்ணீர் வந்து பாய்ச்சும்போது இந்த மாதிரி வாய்க்காலில் பார்க்கக்கூடிய தண்ணீர் வந்து நிறைய ஆவியாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த மாதிரி 3 முறையில் வந்து சிபேஜ், பக்க கசிவு, பெர்குலேஷன், நீர் வந்து நேரடியாக வாய்க்காலினுடைய அடிப்பகுதிக்கு, அதாவது மண்ணினுடைய அடிப்பகுதிக்கு போகக்கூடியது. மூன்றாவது வந்து எவாப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3 வகையான லாஸ்கள் இருக்குது. சொட்டு நீர் பாசனத்தில் நம்ம வந்து பயிர் செய்யும்போது இந்த 3 முறையில் வேஸ்ட் ஆகக்கூடிய தண்ணியுமே தவிர்க்கப்படுகிறது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, சொட்டு நீர் பாசன அமைப்பை பார்த்துருந்தால் நமக்கு நல்லாவே தெரியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் வந்து மோட்டர்லேருந்து தண்ணி வெளியேறும்போது அது நேரடியாக மெயின் பைப் வழியாக வந்து வருது. அந்த மெயின் பைப்பில் இருந்து 2 அல்லது 4 அல்லது அதுக்கு மேற்பட்ட எண்ணிக்கையில் வந்து சப் மெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய பைப்புகளாக, அதாவது மெயின் பைப்லேருந்து சப் மெயின் அப்படின்ற பைப்புகளாக பிரிக்கப்பட்டு அதை விட சற்று சிறிய குழாய்களில் அந்த தண்ணி பிரிக்கப்படுது. அந்த சப் மெயின்லேருந்து லேட்டரல் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறிய அளவிலான குழாய்கள் மூலமாக தண்ணீர் பகிரப்பட்டு அந்த தண்ணீர் நம்ம பயிர் செய்யக்கூடிய பயிரினுடைய
வேர் பகுதிக்கே நேரடியாக கொண்டு சென்று அங்கே சொட்டு சொட்டாக தண்ணீர் பாய்ச்சப்படுகிறது. இதன் மூலமாக குறைந்த அளவு நீரில் வந்து நம்ம அதிக அளவு பாசனம், அதாவது நீர் பாய்ச்ச முடியும், பயிர் செய்ய முடியும். இதுதான் சொட்டு நீர் பாசனத்தினுடைய முக்கியத்துவம். அதாவது குறைந்த அளவு நீரை வைத்து நம்ம அதிக அளவு பயிர் வந்து செய்ய முடியும். உதாரணமாக ஒரு ஏக்கர் பாய்ச்சக்கூடிய தண்ணியை வச்சு நம்ம 2 அல்லது 2.5 அல்லது 3 ஏக்கர் வரைக்கும் கூட நம்ம விவசாயம் செய்ய முடியும். இதுதான் சொட்டு நீர் பாசனத்தினுடைய முக்கிய சிறப்பு அம்சம். இது வந்து என்னென்னா இதை வந்து நம்ம முக்கியமாக புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், இதுக்காக தண்ணீர் பாய்ச்சக்கூடிய அளவை குறைக்கக்கூடாது. ஆனால் தண்ணீர் வீணாவது இங்கே தவிர்க்கப்படுகிறது. அதாவது அந்த ஏற்கனவே சொன்னாங்க, வாய்க்காலில் பாய்ச்சும்போது நிறைய லாஸ் இருக்கும். அதே பைப் வழியாக நம்ம குழாய்கள் வழியாக கொண்டு செல்லும்போது, அந்த வயல்களுக்கு கொண்டு செல்லும்போது அதன் மூலமாக நிறைய லாஸ்கள் தண்ணியினுடைய வீணாவது தவிர்க்கப்படுகிறது. தான் சொட்டு நீர் பாசனத்தினுடைய முக்கியமான சிறப்பம்சம். அப்போது இதை வந்து தேவையான அளவு சரியான அளவு ப்ரெஷர் வச்சு நம்ம தண்ணி பாய்ச்சுறதன் மூலமாக அந்த பயிர்களுக்கு தேவையான அளவு தண்ணி கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம அதிகப்படியான மகசூலும் எடுக்கலாம். இது போக தண்ணீர் வீணாவதும் தவிர்க்கப்படும். கோடை காலங்களில் தண்ணீர் இல்லாமல் சிரமப்படுவதையும் நாம் தவிர்க்கலாம். இதுதான் சொட்டு நீர் பாசனத்துடைய முக்கியத்துவம். இப்போது இது பார்த்தாச்சு. இது வந்து அந்த உங்களுக்கு சொட்டு நீர் பாசனம் அமைத்து தரக்கூடியவங்க வந்து உங்களுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்றது வந்து சொல்லி தருவாங்க. அதில் வந்து இன்லெட் ப்ரெஷர், அவுட்லெட் ப்ரெஷர், இதெல்லாம் இவ்வளோ இவ்வளவு இருக்கணுன்ற ஒரு கணக்கு இருக்குது. நம்ம மோட்டருடைய நம்முடைய மின் மோட்டார் வந்து எத்தனை ஹார்ஸ் பவர் இருக்குது, கிணத்தினுடைய ஆழம் எவ்வளோ இருக்குது, கிணத்தில் வந்து தண்ணி எவ்வளோ உயரத்தில் இருக்குது, கோடை காலத்தில் அது எவ்வளோ உயரமாக ஆகும், தண்ணியினுடைய அளவு எவ்வளவு குறையும்ன்றதை பொறுத்து வந்து நமக்கு என்ன ப்ரெஷரில் வச்சு தண்ணி பாய்ச்சணும், நம்ம எத்தனை வால்வு ஒரு டைமுக்கு பாய்ச்சலாம் என்றதெல்லாம் இந்த சொட்டு நீர் பாசனத்தினுடைய இதில் வந்து அவங்க சொல்லி தருவாங்க. சொட்டு நீர் பாசனம் அமைக்கக்கூடியவங்க வந்து நம்ம கிணத்தினுடைய அமைப்பை பொறுத்தும், நம்முடைய வயலினுடைய அமைப்பு மற்றும் டோப்போகிராஃபி அதனுடைய உயரங்கள் இதை பொறுத்து வந்து அவங்க வந்து அதெல்லாம் நமக்கு சொல்லி தருவாங்க. இது சொட்டு நீர் பாசனத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இப்போது சொட்டு நீர் பாசனத்தில் எப்படி வந்து நம்ம உரமிடுவது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். சொட்டு நீர் பாசனம் அமைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பம்ப் செட்டை ஒட்டி ஹெட் யூனிட் அப்படின்னு சொல்லி ஒன்று இது பண்ணுவாங்க. இந்த ஹெட் யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாண்ட் ஃபில்டர், டிஸ்க் ஃபில்டர், அப்புறம் வந்து நம்ம ஃபெட்டிகேஷன் பண்ணக்கூடிய வெஞ்சூரி அசம்பிளி அப்படின்னு சொல்லக்கூடிய சில உபகரணங்கள் வந்து அந்த இடத்துல வந்து அமைப்பாங்க. இந்த வெஞ்சூரி அசம்பிளின்னு சொல்லக்கூடிய வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு செட் வந்து இது வந்து அந்த சொட்டு நீர் பாசனத்தின் மூலமாக நம்ம உரத்தை வந்து கொடுக்கறதுக்கு இந்த வெஞ்சூரி அசம்பிளி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாகம். இது என்ன பண்ணுன்னு கேட்டால், நம்ம வந்து கொடுக்க வேண்டிய உரங்களை பக்கெட்டில் கரைச்சி வச்சுட்டு அதை வந்து அந்த வெஞ்சூரி அசம்பிளியை வந்து நம்ம அதில் ஒரு வால் மாதிரி இருக்கும், அதை திருப்பும்போது நேரடியாக நீங்கள் பயிற்சி பெறும்போது நமக்கு அது மிக எளிமையாக இருக்கும். திருப்பும் போது அங்கே வந்து ஒரு வேக்யூம் க்ரியேட் ஆகும். அது சம்மந்தமான வீடியோ வந்து இதில் எப்படி வந்து இந்த ஃபெர்டிகேஷன் பண்ணுறாங்க, இந்த வெஞ்சூரியை வந்து எப்படி ஒர்க் ஆகுன்றதை பற்றி முடிஞ்ச ஒரு வீடியோ இதில் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். அப்போ இந்த பக்கெட்டில் கரைச்சி வச்சுற உரம் வந்து அங்கே ஒரு வேக்யூம் க்ரியேட் ஆகிறதுனால அந்த குழாய் வழியாக இழுக்கப்பட்டு சொட்டு நீர் தண்ணி வழியாக அது கொண்டு செல்லப்படுகிறது. அவ்வாறு நீரில் கரைக்கப்பட்டு வெஞ்சூரி அசம்பிளி மூலமாக இழுக்கப்படும் உரங்கள் வந்து மெயின் பைப்பில் பாயக்கூடிய தண்ணி வழியாக சேர்க்கப்பட்டு தண்ணியுடன் சேர்க்கப்பட்டு அது பயிர்களுக்கு நேரடியாக பயிர்களின் வேர்களுக்கே சென்று இடப்படுவதுதான் இந்த கொண்டு செல்லப்படுவதுதான் இந்த சொட்டு நீர் பாசனத்துடைய சிறப்பம்சம். அப்போ சொட்டு நீர் பாசனத்தில் வந்து நீர் வீணாவது தண்ணீர் வந்து தவிர்க்க வீணாவது தவிர்க்கப்படுவது மட்டும் இல்லாமல் உரமும் நிறைய மிச்சப்படுத்தப்படுகிறது அல்லது முழுமையாக பயன்படுத்தப்படுகிறது. இப்போ நார்மலாக நம்ம உரம் போட்டு சாதாரண நடவாக இருந்து நம்ம உரம் போட்டால் நிறைய உரம் வந்து ஆவியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கரைந்து காற்றில் போவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சொட்டு நீர் மூலமாக போடும்போது இதனுடைய எஃபெக்டிவ்னஸ், இதன் காரணமாக வந்து சொட்டு நீர் மூலமாக கரைஞ்சி நேரடியாக வேர்களுக்கே கொண்டு சென்று கொடுக்கப்படுவதால் வந்து உரம் வந்து ஒரு 40-50% வரைக்கும் கூட நமக்கு வீணாவது தவிர்க்கப்படுகிறது. இது சொட்டு நீர் பாசனத்துடைய சிறப்பம்சம். இப்போது இன்னொரு விஷயம், இப்போ இது பார்த்துனேன் சொட்டு நீரில் வந்து எப்படி உரம் வந்து போகுது அப்படின்றத பற்றி முடிஞ்சால் அந்த வீடியோவிலே வந்து நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ ஒரு இது வந்து அட்டாச் பண்ணிடுறேன், கிராஃபிக்ஸ் வீடியோ ஒன்று, எப்படி அந்த உரம் வந்து கரைந்து இதில் வந்து செல்லுது அப்படின்றத வந்து இப்போ பார்க்கலாம். அதே மாதிரி முக்கியமான விஷயம் இப்போ வந்து அடுத்தது இந்த சொட்டு நீர் பாசனம் கரும்புக்கு வந்து நம்ம எப்பப்போ எந்தெந்த அளவுகளில் உரங்கள் கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதாவது கரும்பு நடவு செய்யும்போது நம்ம அடி உரமாக ஏக்கருக்கு 2 மூட்டை சூப்பர் பாஸ்பேட், 4 மூட்டை சூப்பர் பாஸ்பேட் அல்லது 2 மூட்டை டிஏபி. சூப்பர் பாஸ்பேட் அப்படின்ற பட்சத்தில் வந்து ஏக்கருக்கு 4 மூட்டை நம்ம தாராளமாக போடலாம்.
அதே டிஏபி அப்படின்ற பட்சத்தில் ஏக்கருக்கு 2 மூட்டை போடலாம், ஏன்னா விலையும் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி போடலாம். இது போக நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முதல் 2 வாரங்களுக்கு நம்ம எந்த உரமும் கொடுக்க வேண்டியதில்லை, ஏன்னா அது வந்து முளைப்பு பருவமாக இருக்கும், அதாவது கரும்பு வந்து முளைக்கவே ஆரம்பிச்சிருக்காது. அந்த காலகட்டத்தில் நம்ம வந்து உரம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்காது. கொடுக்குறாந்தா தான் கொடுக்கலாம், வேண்டியதில்லைண்ணா எதுக்கு. அது அந்த உரம் வந்து பயிரே முளைக்காக இருக்கும்போது அந்த உரம் வந்து வீணாக கரைந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அந்த காலகட்டத்தில் உரங்களை வந்து தவிர்க்கிறது கொடுக்க வேண்டியது இல்லை. 3வது வாரங்கள்லேருந்து நம்ம உரம் கொடுக்க ஆரம்பிக்கலாம். 3வது வாரத்துலேருந்து 10வது வாரம் வரைக்கும் 3வது வாரத்துலேருந்து 10வது வாரம் வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு வாரம் 1 முறை 7 கிலோ யூரியா 3 கிலோ ஒயிட் பொட்டாஷ். பொட்டாஷில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பொட்டாஷ், அதாவது சிவப்பு பொட்டாஷ் வந்து முழுமையாக கரையாது. அதை வந்து நம்ம சொட்டு நீரில் கொடுத்தோம்னா அது வந்து கரையாமல் அந்த ஃபில்டர்கள்லேயோ அல்லது வந்து லேட்டரல் பைப்புகள்லேயோ வந்து அடைப்புகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் யூரியா வந்து முழுமையாக கரைந்து விடும். அதனால் யூரியா வந்து சொட்டு நீரில் தாராளமாக கொடுக்கலாம். அதுபோக ஒயிட் பொட்டாஷ் வந்து முழுமையாக நீரில் கரையும் தன்மையுடையதாக இருக்கும். அதனால் ஒயிட் பொட்டாஷை நம்ம அந்த இடத்துல தாராளமாக கொடுக்கலாம். அப்போ யூரியா கொடுத்துட்றோம், பொட்டாஷ் கொடுத்துட்றோம். இதனுடைய அளவு வந்து முதல் வாரம் யூரியா, அதாவது 3வது வாரத்துலேருந்து கரும்பு நட்டதுலேருந்து 3வது வாரத்துலேருந்து 10வது வாரம் வரைக்கும் யூரியா ஏக்கருக்கு 7 கிலோ, பொட்டாஷ் ஏக்கருக்கு 3 கிலோ, ஒயிட் பொட்டாஷ் வந்து ஏக்கருக்கு 3 கிலோன்ற விதத்தில் வந்து 3வது வாரத்துலேருந்து 10வது வாரம் வரைக்கும் நாம் கொடுக்கலாம். அப்புறம் 11வது வாரத்துலேருந்து 22வது வாரம் வரைக்கும் யூரியா வந்து 10 கிலோ, ஒயிட் பொட்டாஷ் வந்து ஏக்கருக்கு 5 கிலோன்ற விதத்தில் வந்து நம்ம கொடுக்கலாம். ஒயிட் பொட்டாஷ் ஏக்கருக்கு 5 கிலோ, யூரியா வந்து 10 கிலோன்ற அளவில் வந்து 11வது வாரத்துலேருந்து 20வது வாரம் வரைக்கும் நம்ம தாராளமாக கொடுக்கலாம். அப்புறம் 21வது வாரத்துலேருந்து 25வது வாரம் வரைக்கும் யூரியா வந்து 12 கிலோ, பொட்டாஷ் வந்து 5 கிலோ அப்படின்ற அளவில் வந்து 25வது வாரம் வரைக்கும் கொடுக்கலாம். இந்த 25வது வாரத்துக்கு அப்புறம் அடுத்த 1-2 வாரங்களுக்கு மட்டும் பொட்டாஷ் மட்டும் வாரம் ஒரு முறை 1 ஏக்கருக்கு 5 கிலோ அப்படின்றதில் பொட்டாஷ் மட்டும் கொடுத்தா போதுமானது. இதுக்கு நடுவில் பாஸ்பரஸ் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து நம்ம எப்போ கொடுத்தோம் பாஸ்பேட் வந்து பாஸ்பரஸ் வந்து பாஸ்பேட் உரங்கள் வந்து நம்ம நடவின் போது கொடுத்தோம் கொடுக்குறோம் இல்லையா. ஏக்கருக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 மூட்டை சூப்பர் பாஸ்பேட், அப்புறம் அல்லது 4 மூட்டை சூப்பர் பாஸ்பேட் அல்லாத போது 2 மூட்டை டிஏபி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சொட்டு நீர் மூலமாக பாஸ்பேட் உரங்கள் வந்து கொடுக்க முடியாது, ஏன்னா வந்து அதில் வந்து சில டோலமைட் போன்ற இதுகளை வந்து சேர்த்துருக்கிறதுனால அது வந்து முழுமையாக கரையாது. அப்போது அது வந்து என்ன ஆகுனா அந்த குழாய்களில் வந்து சொட்டு நீர் லேட்டரல் குழாய்களில் அடைப்புகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ பாஸ்பேட் உரங்களை வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்19 இந்த உரங்கள் கொடுக்கும்போது ஏற்கனவே யூரியா பொட்டாஷ் சொன்னோம் இல்லையா, ஒயிட் பொட்டாஷ் அது கொடுக்கும்போதே அது கூட வந்து ஆல்19 அப்படின்ற உரத்தை வந்து கொடுக்கலாம். இந்த ஆல்19 வந்து பார்த்திங்கன்னா 19 19 19 அதாவது 3 உரங்கள், நைட்ரஜன் பாஸ்பேட் பொட்டாஸ், நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஸ் மூணுமே வந்து 19 19 19 அளவில் இருக்கும். அப்போ நம்ம வந்து 10 கிலோ ஆல்19 வந்து நம்ம சொட்டு நீர் மூலமாக கொடுக்குறோம் அப்படின்னா 1.9 கிலோ, அதாவது 1 கிலோ 900 கிராம் வந்து நைட்ரஜன் சத்தும், 1 கிலோ 900 கிராம் வந்து பொட்டாஸ் சத்தும், 1 கிலோ 900 கிராம் பாஸ்பரஸ் சத்தும் வந்து பயிர்களுக்கு வந்து பாஸ்பேட் சத்தும் கிடைக்கும். அப்போ நம்ம தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து மூன்றுமே ஒரு ஈக்குவலாக ஒரே அளவாக வந்து இந்த ஆல்19 மூலமாக கொடுக்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி யூரியாவும் ஒயிட் பொட்டாஷும் கொடுக்கும்போது இந்த ஆல்19 ஒரு வாரத்துக்கு ஏக்கருக்கு 10 கிலோ அப்படின்ற அளவில் கொடுக்கலாம். இதுவோ வந்து பாஸ்பேட் உரம் வந்து பாஸ்பேட்டுக்கான இன்னொரு உரம் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்பரஸ் சத்து கிடைக்கக்கூடியது மணிச்சத்து கொடுக்கக்கூடிய உரம் வந்து மோனோ அமோனியம் பாஸ்பேட். இந்த மோனோ அமோனியம் பாஸ்பேட் வந்து பார்த்திங்கன்னா 25 கிலோ பைகள் ஆல்19 மாதிரியே 25 கிலோ பைகளில் வந்து கிடைக்கும். மோனோ அமோனியம் பாஸ்பேட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்பேட் வந்து அதாவது பாஸ்பரஸ் வந்து 61% இருக்கும், மணிச்சத்து 61%. உதாரணமாக ஒரு 10 கிலோ இந்த மோனோ அமோனியம் பாஸ்பேட் வந்து நம்ம இது வந்து 100% வாட்டர் சாலியபிளாக நமக்கு கிடைக்கும், அதாவது 100% வாட்டர் சாலியபிள் ஃபார்மில் வந்து இது கிடைக்கும், நீரில் முழுவதுமாக நீரில் கரையக்கூடிய உரமாக கிடைக்கும். இதில் வந்து மணிச்சத்து 61% வரைக்கும் இருக்கும், 61% இருக்கும். கூடவே அமோனியம் அதாவது தலைச்சத்து வந்து 12% இருக்கும். அப்போது இந்த ஆன்லைனில் கொடுக்கும்போது
நம்ம அதுக்கு மாற்றாக மோனோ அமோனியம் பாஸ்பேட் இதையும் 25 கிலோ பைகளில் கிடைக்கும். இதையும் வாரம் ஒரு முறை நம்ம அந்த பாஸ்பேட் கொடுக்க வேண்டிய காலங்கள் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா கிளைப்பு பருவம் வரைக்கும் ரொம்ப அதிகமாக நம்ம கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். உதாரணமாக நம்ம ஒரு 5வது வாரம் கடந்த பின்பு கரும்பு நடவினுடைய 5வது வாரம் கடந்த பின்பு நடவின் போது நம்ம டிஏபி அல்லது இது சூப்பர் பாஸ்பேட் போடலாம். அப்புறம் 5வது வாரம் கடந்த பின்பு நம்ம ஒரு வாரத்துக்கு 10 கிலோ அப்படின்ற அளவில் வந்து ஒரு 3 அல்லது 4 முறை இதை கொடுக்குறதன் மூலமாக மணிச்சத்து நன்றாக கிடைக்கும். 3 அல்லது 4 முறை நம்ம தேவைப்பட்டால் நம்ம அடி உரமாக வந்து சூப்பர் பாஸ்பேட் அல்லது டிஏபி போடாத பட்சத்தில் நம்ம வாரம் 10 கிலோ வீதமாக 10 வாரங்களை கூட கொடுக்கலாம். உதாரணமாக 7வது வாரத்திலேருந்து ஆரம்பித்து அடுத்து வரக்கூடிய தொடர்ந்து ஒரு 10 வாரங்களுக்கு இந்த மோனோ அமோனியம் பாஸ்பேட்டை வாரம் 10 கிலோ அப்படின்ற விதத்தில் வந்து கொடுக்கலாம். ஆல்நீண்டின் உரம் வாரம் 10 கிலோ அப்படின்ற விதத்தில் கொடுக்கலாம். இது எல்லாமே 100% வாட்டர் சாலியபிள் ஃபெர்டிலைசர்ஸ். நீ முழுவதுமாக நீரில் கரையக்கூடிய உரங்களுக்கு வந்து நான் சொன்னது எல்லாமே யூரியாவாகட்டும் ஒயிட் பொட்டாஸ் ஆகட்டும் ஏற்கனவே வந்து அது என்னென்ன அளவில் யூரியா போடணும் எந்தெந்த வாரங்களில் போடணுன்றது பார்த்துட்டோம். இவ்வளவெல்லாம் உரங்கள் கொடுத்தா கூட சில பேருக்கு மகசூல் வர்றதில்லை. அதுக்கு வந்து முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சொட்டு நீர் பாசனத்தில் அதிகமாக தண்ணி பாய்ச்ச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி தவறாக புரிந்து கொள்கிறோம். சொட்டு நீராக இருந்தால் கூட நம்ம வந்து தண்ணீர் வீணாவது தவிர்க்கப்படுகிறது. ஆனால் நம்ம பயிருக்கு கரும்பை பொறுத்த வரைக்கும் அது ஒரு C4 கிராப் அப்படின்னு சொல்லுவோம். கார்பன் மாலிக்யூல் 4 கிராப், அதாவது அதிகமான அளவு தண்ணீரும் அதிகமான அளவு சூரிய ஒளியும் இருக்கக்கூடிய எடுக்கக்கூடிய தேவைப்படக்கூடிய ஒரு பயிர்களில் வந்து கரும்பு ஒரு முக்கியமான பயிர். அப்போ அதிக அளவு தண்ணி வந்து கரும்புக்கு வந்து தேவைப்படும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், டெய்லி வந்து ஒரு 2 மணி நேரங்களாவது தேவையான அளவு ப்ரெஷர் வச்சு நம்ம வந்து சொட்டு நீர் மூலமாக தினமும் 2 மணி நேரங்கள் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். அல்லது அது முடியாத பட்சத்தில் கோடை காலங்களாக இருக்கனாலும் தினமும் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரமாவது நம்ம தண்ணீர் பாய்ச்சுவதன் மூலமாக முழுமையான அளவு தண்ணீர் கிடைக்கும். இதன் மூலமாக நமக்கு அதிக மகசூல் கிடைக்கும், பயிரும் வந்து நல்ல வளர்ச்சியாக இருக்கும். இதுபோக வந்து பார்த்திங்கன்னா நுண்ணூட்ட உரங்களுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய இன்னொரு உரம் வந்து நுண்ணூட்ட உரங்கள். நுண்ணூட்ட உரங்கள் வந்து பார்த்திங்கன்னா கரும்புக்கு குறைந்த அளவு எல்லா பயிர்களுக்குமே குறைந்த அளவே தேவை என்றாலும் அது கண்டிப்பாக வந்து கொடுக்கணும். உதாரணமாக சிங்க், ஃபெரஸ், மேங்கனீஸ், மாலிப்டினம், சல்ஃபர், அப்புறம் போரான், இந்த மாதிரி நுண்ணூட்ட உரங்கள் வந்து கரும்பினுடைய வளர்ச்சிக்கும் அதனுடைய மகசூலுக்கும் அதிக எடை வர்றதுக்கும் முக்கியமான தேவைப்படுது. நுண்ணூட்ட உரங்கள் வந்து கீலேட்டட் ஃபார்ம்லேயும் கிடைக்கும். கீலேட்டட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து முழுமையாக பயிருக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இது வந்து ஸ்ப்ரே மூலமாக அடிக்கிறதா இருந்தால் நம்ம ஸ்ப்ரே டைப்லேயே வந்து தயார் பண்ணி கொடுக்குறாங்க. 10 லிட்டர் தண்ணிக்கு 50 கிராம்ன்ற விதத்தில் வந்து 100 லிட்டர் தண்ணியில் வந்து கலந்து நம்ம வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து கரும்புக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். இது எந்த காலகட்டங்களில் ஸ்ப்ரே பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னூற்றங்கள் வேர் மூலமாக அதை மண்ணின் மூலமாக கொடுக்குறதா இருந்தாலும் ஸ்ப்ரே பண்ணுறதா இருந்தாலும் குறிப்பாக கவனிக்க வேண்டியது அதனுடைய கிளைப்பு பருவம்னு சொல்லக்கூடிய 30 நாட்களுக்கு அப்புறம், அது நடவு பண்ணிலிருந்து 30 நாட்களுக்கு அப்புறம் அல்லது 45வது நாள் அல்லது 60வது நாள் அல்லது 75வது நாள் போன்ற இதில் வந்து கொடுக்க முடியும். ஸ்ப்ரே பண்ணுறதா இருந்தால் 10 லிட்டர் தண்ணிக்கு 50 கிராம், மண்ணில் வந்து போடுறதா இருந்தால் ஒரு ஏக்கருக்கு 5 கிலோவிலேருந்து 10 கிலோ வரையும் நம்ம வந்து இதில் வந்து சொட்டு நீரில் வாட்டர் சாலை விளாண்டுனா சொட்டு நீரில் கரைத்து 4 அல்லது 4 முறையாக ஒரு ஏக்கருக்கு 5 கிலோன்ற விதத்தில் வந்து வாரம் 5 கிலோன்றபடி 4 வாரங்களுக்கு நம்ம கொடுக்க முடியும். அது வந்து பார்த்திங்கன்னா எப்போன்னா 45 நாட்கள் கடந்த பின்பு அல்லது 60வது நாள் அந்த கணக்கில் வந்து நம்ம இதை வந்து சொட்டு நீர் மூலமாக கரைத்து கொடுக்கலாம். இது போக ஸ்ப்ரேயிங்கும் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வளர்ச்சி ஊக்கி அப்படின்னு சொல்லக்கூடியது ஹியூமிக் ஆசிட், பல்விக் ஆசிட், அப்புறம் அமினோ ஆசிட்ஸ், இந்த சேர்ந்த மாதிரி வளர்ச்சி டானிக்குகள் கடையில் வந்து கிடைக்குது தாராளமாக. இது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து கரும்பை பொறுத்த வரைக்கும் 5 லிட்டர்ன்ற விதத்தில் வந்து நம்ம 2 அல்லது 3 முறையாக கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது 5 ஏக்கருக்கு 5 லிட்டர்ன்ற விதத்தில் வந்து இதை வந்து எருவில் அல்லது மணலுடன் கலந்து வேர் பகுதியிலையும் போடலாம். அப்படி இல்லை சொட்டு நீர் மூலமாகவும் நம்ம இதை வந்து கொடுத்தோம்னா பயிரினுடைய வளர்ச்சி நன்றாக இருக்கும். ஹியூமிக் ஆசிட், பல்விக் ஆசிட், அமினோ ஆசிட்ஸ். இதுபோக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வந்து தயாரித்து கொடுக்கப்படக்கூடிய சுகர் கேன் பூஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து நுண்ணோட்ட சத்து தான். இதுவும் வந்து நம்ம வாங்கி கொடுக்கலாம்.
இது வந்து அவங்க சொல்கிறதன்படி 45வது நாள் அது ஒரு கிலோ அளவு வந்து கொடுக்க சொல்கிறாங்க. அப்புறம் அதுக்கு அடுத்ததுலேருந்து 60வது நாள் 1.5 கிலோ, அப்புறம் 75வது நாள் 2 கிலோ, ஆக மொத்தம் 3.5 கிலோ அளவு வந்து இது வந்து கொடுக்க சொல்கிறாங்க. இதன் மூலமாக அதிகப்படியான மகசூல் வந்து நுண்ணுண்ட சத்து குறைபாடு இல்லாத அதிக எடையுள்ள நல்ல மகசூல் தரக்கூடிய கரும்பு வந்து நம்ம வளர்க்க முடியும். முக்கியமாக கவனிக்க வேண்டியது நம்ம நுண்ணூட்ட உரங்களாக இருக்கட்டும், பேரூட்டமாக இருக்கட்டும், எல்லாமே கொடுத்துட்டு அப்புறம் ஹியூமிக் ஆசிட், வளர்ச்சி ஊக்கிகள், டானிக்குகள் எல்லாமே கொடுத்தாலும் தேவையான அளவு தண்ணி பாய்ச்சறத வந்து நம்ம மறந்துடக்கூடாது. டெய்லி தண்ணி பாய்ச்சணும். எப்போவுமே வயலில் வந்து தண்ணி வந்து நல்ல ஈரமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வயலில் வந்து கரும்புக்கு தேவையான சத்துக்களை முழுமையாக எடுத்து அதிக மகசூல் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பற்றிய சந்தேகங்கள், இதில் வந்து நான் ஏதாவது உங்களுக்கு இன்னும் கருத்துக்கள் ஏதாவது தெரிஞ்சிக்க வேண்டியிருந்துச்சு, ஏதாவது சொல்லாமல் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. விவசாயம் சார்ந்த மற்றும் கரும்பு சார்ந்த வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் அதை பற்றி நம்ம முழுமையாக விரிவாக பார்க்கலாம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஷியாம். நன்றி, வணக்கம்.